செய்திகளை பார்த்து வருகிறோம். நிலவில் விக்ரம் லேண்டர் இருக்கும் புகைப்படமானது வெளியாகியிருக்கிறது. நிலவில் லேண்டர் தரையிறங்கிய பிறகு ஆர்பிட்டர் மூலம் எடுக்கப்பட்ட படம் வெளியாகியிருக்கிறது. நிலவில் விக்ரம் லேண்டர் இருக்கும் புகைப்படமானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். சந்திரயான் 2 ஆர்பிட்டரிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரோ. நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய பிறகு ஆர்பிட்டர் மூலம் எடுக்கப்பட்ட படமானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நிலவில் விக்ரம் லேண்டர் படமானது வெளியாகியிருக்கிறது. நிலவில் விக்ரம் லேண்டர் இருக்கும் புகைப்படமானது வெளியாகியிருக்கிறது. சந்திரயான் 3 ஆர்பிட்டரிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரோ. நிலவில் லேண்டர் தரையிறங்கிய பிறகு ஆர்பிட்டர் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படமானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நிலவில் லேண்டர் தரையிறங்கிய பிறகு ஆர்பிட்டர் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படமானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான புகைப்படத்தை இஸ்ரோ தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். அமருத், வணக்கம். இஸ்ரோ தற்போது அண்மை புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அந்த புகைப்படத்தில் சந்திரயானுடைய லேண்டர் தற்போது தரையிறங்கக்கூடிய அந்த துல்லியமான புகைப்படமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படம் சந்திரயான் அந்த விண்கலத்தினுடைய அந்த ஆர்பிட்டர் கருவியானது ஏற்கனவே சந்திரனுடைய மேலே, அதாவது நிலவினுடைய மேற்பரப்பிலே சுற்றி வருகின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக மேலே சுற்றி வரக்கூடிய நிலையில் நிலவில் தற்போது லேண்டர் இறங்கி இருப்பதை அது புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்கின்றது. அந்த புகைப்படத்தை தற்போது இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. இந்த புகைப்படம் எப்போது அனுப்பப்பட்டது என்று சொன்னால் ஆகஸ்ட் 23 இரவு 10:30 மணி அளவிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் சந்திரயான் அந்த லேண்டர் எப்போது சென்று நிலவில் தரையிறங்கியதோ அது தரையிறங்கிய பிறகு சுமார் 4 மணி நேரம் கழித்து எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த புகைப்படம் தற்போது அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த புகைப்படத்திலே லேண்டர் நிலவினுடைய தரைப்பரப்பிலே சென்று அது அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆர்பிட்டரில் இருக்கக்கூடிய அதிநவீன கேமரா மூலமாக இந்த புகைப்படமானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புகைப்படம், அதாவது 2 நாட்களுக்கு முன்பே எடுக்கப்பட்ட புகைப்படம், ஏன் இவ்வளவு தாமதமாக நமக்கு கிடைக்கிறது என்று விஞ்ஞானிகள் சிலரிடம் விசாரித்த போது, அங்கிருந்து அனுப்பக்கூடிய, அதாவது இன்டர்நெட் நமக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு மொபைல் போன் வீட்டுல இன்டர்நெட் அதெல்லாம் யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 30 MBPS 100 MBPS வரைக்கும் எல்லாம் கூட நம்ம இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இப்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய புகைப்படங்களை பூமிக்கு அனுப்புவதில் ஒரு மிகுந்த சவால் இருப்பதாகவும், 4 KBPS என்ற அளவிலே தான் அந்த போட்டோ அனுப்பக்கூடிய அந்த இணையதள சேவை என்பது இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த புகைப்படங்களை உடனுக்குடன் வாங்கி அனுப்புவதிலே சிரமம் இருக்கின்றது. மற்றபடி லேண்டர் மற்றும் ரோவர் ஆகிய கருவிகள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறியிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். அது நல்ல முறையிலே ரோவர் கருவியும் லேண்டர் கருவியும் இறங்கி ஆய்வு பணியை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடுகிறார்கள். அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த புகைப்படங்கள் மட்டும் சற்று தாமதமாக வந்து சேர்கிறது. ஆனால் அவை தொடர்ந்து பெங்களூருவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவின் கட்டுப்பாட்டு மையத்தில் தொடர்பில் தான் இருக்கின்றோம். தொடர்ந்து அந்த பணிகளை, ஆய்வு பணிகள் மேற்கொண்டு நல்ல முறையிலே செய்து வருகிறது என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்கள்.